ஏற்கனவே மகளிர் பிரிவில் பி.வி. சிந்து தங்கம் வென்ற நிலையில் தற்பொழுது காமன்வெல்த் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயா சென் தங்கம் வென்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காமன்வெல்த் போட்டியானது பர்மிங்ஹாமில் நடைபெற்று வருகிறது. 22வது காமன்வெல்த் போட்டிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு விளையாட்டுகளில் இந்தியா சார்பில் வீரர்கள் களமிறங்கி விளையாடி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது லக்ஷயா சென் தங்கம் வென்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயா சென் தங்கம் வென்றிருக்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மலேசிய வீரரை வீழ்த்தி இவர் தங்கம் வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காமன்வெல்த் போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கத்தை குவித்து வருகிறார்கள். தற்போதைய நிலையில் காமன்வெல்த் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயா சென் தங்கம் வென்றிருக்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இவர் மலேசிய வீரரை வீழ்த்தி தங்கம் வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 22வது காமன்வெல்த் போட்டியானது பர்மிங்ஹாமில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மலேசிய வீரரை வீழ்த்தி இந்தியா சார்பில் லக்ஷயா சென் தங்கம் வென்றிருக்கிறார். 20 தங்கம் உள்ளிட்ட 57 பதக்கங்களுடன் இந்தியா தற்பொழுது 4வது இடத்தில் இருக்கிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மலேசிய வீரரை வீழ்த்தி லக்ஷயா சென் தங்கம் வென்றிருக்கிறார். பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா இதுவரை 2 தங்கங்களை வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. காமன்வெல்த் ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயா சென் தங்கம் வென்றிருக்கிறார். இவர் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மலேசிய வீரரை வீழ்த்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த பதக்கங்களுடன் சேர்த்து இந்தியாவானது 4வது இடத்தில் இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேட்மிண்டனில் இதுவரை இந்தியா 2 பதக்கங்களை குவித்திருக்கிறது. காமன்வெல்த்தில் 20 தங்கம் உள்ளிட்ட 57 பதக்கங்களுடன் இந்தியாவானது 4வது இடத்தில் இருக்கிறது. பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா இதுவரை 2 தங்கங்களை வென்றுள்ளது. இந்த 22வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டியானது பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மலேசிய வீரரை வீழ்த்தி லக்ஷயா சென் தங்கம் வென்றிருக்கிறார். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.